தமிழக மீனவர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் பலியானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த சம்பவத்தின் பின்னர் இந்திய அரசாங்கம் மற்றும் தமிழக மீனவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மீதும் அரசாங்கத்தின் மீதும் தமது அதிருப்திகளை வெளியிட்டு வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பாக இலங்கை இந்திய மீனவர் சங்கத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி SP அந்தோணி முத்துவிடம் IBC தமிழ் வினவிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் பின்னர் கச்சேதீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவில் தமிழக மீனவர்கள் கலந்து கொள்வார்களா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவர்கள், தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் மத்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அவர்கள் வரும் வரை இந்த பிரேதத்தை பாரம் எடுப்பதில்லை என்ற போராட்டத்தில் தற்பொழுது இறங்கியுள்ளனர். இதே வேளையில் இந்த சூட்டிற்கும் இலங்கை கடற்படைக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று உத்தியோகபூர்வமான அறிக்கையையும் வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டது. இந்த இருநாட்டு உறவுகளிடையே, அதாவது ராஜதந்திர உறவுகளிடையே ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தும் முகமாக இலங்கை இந்திய மீனவ நலன்புறை அமைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவ பிரதிநிதிகளை இலங்கைக்கு அழைத்து ஒரு நேரடி பேச்சுவார்த்தையை மீன்பிடி அமைச்சர் தலைமையில் நடத்துவதற்கு இந்த ஏற்பாட்டை செய்துள்ளது. இதற்கு அவர் இணக்கம் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த மீனவரின் நல்லடக்கம் முடிந்த பிறகு ஐவர் கொண்ட குழு ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு தற்பொழுது உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ள மீனவ பிரதிநிதிகளும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவில் இந்த வருடம் கலந்து கொள்ள போவதில்லை என்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளதாக சற்று முன் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசிய மீனவ சங்க பிரதிநிதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏஜ்ராஜ் என்னிடம் தொலைபேசியில் கூறியுள்ளார். அதன்படி எதிர்வரும் 11-12 தேதிகளில் இடம்பெறும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவிலும் இவர்கள் கலந்து கொள்வார்களா என்பது இன்னமும் சந்தேகமாக இருக்கின்றது. இதுவரைக்கும் கலந்து கொள்ள போவதில்லை என்ற முடிவை தான் அவர்கள் எடுத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் மீன்பிடிக்கு சம்பந்தம் இல்லாத ஏனைய கத்தோலிக்கர்கள் அல்லது மதக்குருமார்கள் கலந்து கொள்வார்களா என்பது இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவாக தெரியவில்லை.